வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். உள்நாட்டிலேயே மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள், சிகிச்சை கருவிகளை தயாரிக்க ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல். நாடு முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடியால் அழைப்பு விடப்பட்டுள்ள மக்கள் சுய ஊரடங்கு நாளை அமல்படுத்தப்பட உள்ளது. பேருந்து, ரயில், விமான சேவைகள் நாளை இயங்காது. இந்தியாவில் மாலை நிலவரப்படி 283 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 6 உயர்வு. கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மாநிலத்தில் 10 வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. கோவிட் குறித்த தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் தாமதம் செய்கிறது சீனா. அமெரிக்கா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். நவீன மின்னணு உற்பத்தி தொழில் பூங்காக்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத், பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோர் தெரிவித்தனர். நவீன மின்னணு பொருட்களை உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு 3,285 கோடி ரூபாய் செலவாகும் என திட்டமிடப்பட்டுள்ளது. மாற்றி அமைக்கப்பட்ட மின்னணு உற்பத்தி திட்டத்தை 3,762 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதிக அளவிலான மின்னணு உற்பத்தி திட்டத்தை 40,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமல்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ₹3,339 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய ஆயுஷ் இயக்கத்தில் ஆயுஷ் நல்வாழ்வு மையங்களை கொண்டு வரவும் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பெரிய அளவில் மருந்துகள் உற்பத்தி செய்யும் தொழில் பூங்காக்களை மேம்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 3,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டிலேயே மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் சிகிச்சை கருவிகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்ய ஊக்குவிக்கும் திட்டத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. குற்றவாளிகளை திருப்பி அனுப்புவது தொடர்பாக இந்தியாவுக்கும் பெல்ஜியத்திற்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கோவிட் பாதிப்புகளை எதிர்கொள்ள நாடு முழுவதும் 1,000 இடங்களில் தீவிர சிகிச்சை குறித்த பயிற்சி வழங்கப்படும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் லாவ் அகர்வால், நாளை தேசிய அளவில் காணொலி காட்சி வாயிலாக 1,000 இடங்களில் தீவிர சிகிச்சை குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும் என்று கூறினார். கொரோனா பாதித்தவர்களுடன் தொடர்பில் இருந்த அனைவரும் கண்காணிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினிகளை தயாரிக்கும் பணி வேகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கோவிட் அவசர நிதியாக சார்க் அமைப்பிற்கு நிதியுதவி வழங்கிய மாலத்தீவு, பூட்டான், நேபாள் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதற்காக மாலத்தீவின் சார்பில் $200,000, பூட்டான் சார்பில் $100,000, நேபாளம் சார்பில் ஏற்கனவே 10 கோடி ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி $10,00,000 நிதியை அளித்திருந்தார். இந்நிலையில் நிதி வழங்கிய 3 நாடுகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சார்க் நாடுகளிடையே கோவிட் தொற்றை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சிக்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர், சார்க் நாடுகளிடையே இந்தியா ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்தார். இம்மாதம் இந்தியா வருவதாக மார்க் எஸ்பர் திட்டமிட்டிருந்த நிலையில் கோவிட் தொற்று காரணமாக அவரது பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளால் பயணிகள் பாதிக்காத வகையில் பயணச்சீட்டை ரத்து செய்வதற்கான விதிமுறைகளை தளர்த்தி இந்திய ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. இதற்கான இ டிக்கெட் வழங்கும் நடைமுறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும்
மார்ச் 21 முதல் ஏப்ரல் 15 வரை ரயில் பயணச்சீட்டை ரத்து செய்ய 45 நாட்கள் கால அவகாசம் வழங்குவதாக ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. கோவிட் 19 தொற்று பரவலை தடுக்கும் விதமாக நாளை முதல் இந்தியாவில் எந்த ஒரு வெளிநாட்டு விமானங்களும் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 29 தேதி வரை ஒரு வார காலத்திற்கு இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் விமானங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனை நடத்தப்படுகிறது. கோவிட் 19 அதிகம் பாதித்த நாடுகளுக்கு முன்பே விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கோவிட் 19 பாதித்தவர்கள் பயன்படுத்திய பொருட்களில் பல நாட்கள் கிருமி தொற்று இருக்கும் என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இங்கிலாந்தைச் சேர்ந்த பத்திரிகை ஒன்றில் வெளியாகியுள்ள ஆய்வில் பாதித்தவர் பயன்படுத்திய ஸ்ப்ரேயில் 3 மணி நேரம் கிருமி தொற்று இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமிரத்தில் 4 மணி நேரம் வரை தொற்று இருக்கும் என்றும் அட்டைப்பெட்டிகள், பிளாஸ்டிக், ஸ்டீல் பாத்திரங்கள் போன்றவற்றில் 2 முதல் 3 நாட்கள் வரை கிருமி தொற்று இருக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. எனவே இது போன்ற பொருட்களை கையாளும் போது கைகளை சுத்தம் செய்து எச்சரிக்கையுடன் பயன்படுத்துமாறு அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்ட அவர் கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனினும் 12ம் மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இன்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க சிறப்பு சட்டம், விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற வெடிகுண்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உதவித்தொகை, இம்மாதம் 31ஆம் தேதியுடன் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் முடிவடையும் என்ற அறிவிப்பு ஆகியவை இன்று பேரவையில் அறிவிக்கப்பட்ட முக்கிய நிகழ்வுகளாகும். பேரவை விவாதத்தின் போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிக்கிட்டு, இம்மாதம் 27ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடைபெறுவதாக இருந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு தமிழ் புத்தாண்டு தினத்திற்கு பிறகு ஏப்ரல் 15ஆம் தேதி என்று தொடங்கும் என்றார். தற்போது நடைபெற்று வரும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அறிவித்தார். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படாவிட்டாலும் இன்று காலை நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழுவின் முடிவின்படி ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடையும் என்று பேரவைத் தலைவர் தனபால் அறிவித்தார். இதற்கு ஏற்ற வகையில் காலையில் 10 மணிக்கும் பிற்பகலில் 5 மணிக்கும் பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டம் சிப்பிப்பாறை கிராமத்தில் நேற்று பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து காரணமாக உயிரிழந்த 9 பேரின் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், லேசான காயம் அடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றார். பேரவை விதி 110 கீழ் நீட் தேர்வு சம்பந்தமாக புதிய அறிவிப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அரசு பள்ளிகள், மாநகராட்சி மற்றும் நகராட்சி பள்ளிகள், ஆதிதிராவிடர், பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீர்மரபின பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள் ஆகிய பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று நீட் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் பிரத்யேகமாக ஒரு உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சிறப்பு சட்டம் இயற்ற அரசு பரிசீலித்து வருவதாகவும், இதற்கான புள்ளி விவரங்களை தொகுத்து உரிய பரிந்துரையை அரசுக்கு வழங்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்றும், தனது பரிந்துரையை 1 மாத காலத்திற்குள் இந்த ஆணையம் அரசுக்கு வழங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கம் குறித்து தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் புதிய அறிவிப்பு ஒன்றை கேள்வி நேரத்திற்கு பின்னர் வெளியிட்டார். இதுகுறித்து பூந்தமல்லி தொகுதி உறுப்பினர் கிருஷ்ணசாமி கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மெட்ரோ ரயில் திட்டம் 5 பிரிவுகளாக திட்டமிடப்பட்டு முதல் 2 பிரிவுகள் நிறைவேற்றப்பட்டு செயலாக்கத்தில் உள்ளது என்றார். இதில் 3வது பிரிவான மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான சுமார் 52 கிலோமீட்டர் நீளத்திற்கு உரிய திட்டப்பணிகள் இம்மாதம் மே மாதத்திற்குள் தொடங்கப்படும் என்றார். 4வது திட்டமான கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரை
26.1 கிலோமீட்டர் நேரத்திற்கான 4வது திட்டப்பணிகள் மத்திய அரசின் ஒப்புதல் மற்றும் நிதியுதவி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களின் ஒப்புதல் ஆகியவை பெறப்பட்ட பின்னர் தொடங்கப்படும் என்றும் இதற்கான நில எடுப்பு பணி மற்றும் மண் பரிசோதனை முடிந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். ரைட்ஸ் நிறுவனம் இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்துள்ளதாகவும் அமைச்சர் சம்பத் தெரிவித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கொரோனா வைரஸ் குறித்து எழுப்பிய பல்வேறு சந்தேகங்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தார். நாள்தோறும் மாலையில் கொரோனா வைரஸ் குறித்து அவ்வப்போது நிலவரங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்து வருவதாக கூறினார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் கூடுதலாக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உள்ளிட்ட வசதிகள் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவை, சேலம், திருச்சி, சென்னை, ஸ்டான்லி மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் நோய்க்கான சோதனை நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அரசு ஏற்கனவே அனுமதித்துள்ள 60 கோடி ரூபாய்க்கு மேலும் தேவைப்படும் நிதியை மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் அனுமதி அளித்துள்ளதாகவும் ஓய்வு பெற்ற மருத்துவர்களையும் பயன்படுத்திக் கொள்ள ஏற்பாடு நடைபெற்று வருவதாகவும் கூறிய அமைச்சர் தேவைப்படும் கருவிகள் பற்றாக்குறை இருந்தாலும் தமிழக அரசு ஏற்கனவே உரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டதால் அவை கிடைப்பதில் பிரச்சனை இல்லை என்றார். சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் இன்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் கீதா ஜீவன், அறிவியல் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் பெண் சிசுவை கள்ளிப்பால் கொடுத்து கொன்ற சம்பவம் ஆட்சிக்கு ஏற்பட்ட கரும்புள்ளி என்றார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் சரோஜா, சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தான் நேரில் சென்று கள ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டதாக கூறினார். தமிமுன் அன்சாரி பேசிய போது நாகூரில் பெண்கள் கல்லூரி அமைக்க வேண்டும் என்றும் துறைமுகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் சலவை தொழிலாளர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவாதத்தை முடித்து வைத்து பேசிய நந்தகுமார், அணைக்கட்டு தொகுதியில் விளையும் புகழ்பெற்ற கொய்யாப்பழத்திலிருந்து சாறு தயாரிக்கும் தொழிற்சாலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவாதத்திற்கு சத்துணவு திட்ட அமைச்சர் சரோஜா, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வளர்மதி ஆகியோர் பதிலளித்தனர். மக்கள் ஊரடங்கிற்கு பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் வணிக நிறுவனங்கள், தனியார் போக்குவரத்து ஊழியர்கள், தனியார் நிறுவனங்கள், வழிபாட்டு தளங்கள் என பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மக்கள் ஊரடங்கிற்கு ஆதரவு தெரிவித்து வெளியே செல்லாமல் வீட்டிலேயே தங்கி இருக்க முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்து ஆட்டோ ஓட்டுநர் முகுந்தன் என்பவர் கூறும்போது, சொன்னது வந்து வரவேற்பான விஷயம். நாளைக்கு நடக்க போற விஷயம் வந்து நல்ல விஷயம். அதனால நாளைக்கு யாரும் வெளியே வர வேண்டாம். நாளைக்கு மோடிஜி சொல்லிடுற இந்த மாதிரி ஊர் வெளியே ஒன்று வரக்கூடாது, நம்ம எல்லாம் ஊரடங்கு கொடுக்குற மாதிரி மக்களாக இது பண்ணணும் சொல்லிட்டு, அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னு கேட்டால் அங்கங்கே வைரஸ் இது ரொம்ப ஒரு பாதிப்பு அதிகமாகுது. நம்ம ஒரு நாள் வீட்டில் இருக்கிறதுனால நாட்டு மக்களும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, நம்ம நல்லது அவரும் சொல்லுவார், நம்ம நல்லா இருந்ததான் எதுவுமே பண்ண முடியும். திருவாரூர் மாவட்டத்திலும் பல்வேறு வணிகர்களும் பொதுமக்களும் இந்த மக்கள் ஊரடங்கு ஒரு நாள் சுய தனிமைப்படுத்துதல் முயற்சிக்கு தங்களது ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தாங்கள் நடத்தி வரும் கடைகளை மூடி வைப்பதாகவும் கூறியுள்ளனர். இது குறித்து வணிகர் ஒருவர் கூறுகையில், அரியலூர் மாவட்டத்திலும் பொதுமக்கள் COVID-19 தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தங்களது முழு ஒத்துழைப்பையும் வழங்கி நாட்டின் ஒற்றுமையை உலகிற்கு உணர்த்துவோம் என்று கூறியுள்ளனர். கொரோனா வைரஸ் இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை. இந்திய மக்களின் நலன் கருதி அனைவரும் ஒரு நாள் இந்த சுய ஊரடங்கு உத்தரவை மதித்து பாரத பிரதமருக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து நம் தேசத்தின் நலனை காப்பதற்காக அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும் என உலக நாடுகளெல்லாம் பல்வேறு உயிர் சேதம் அடைந்திருக்கின்ற வேளையில் நம்மளுடைய இந்திய அரசு, பாரத பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது வரவேற்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் COVID-19 நோய் பரவாமல் தடுப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் முன்னெடுத்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும்
பொதுமக்களிடம் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனால் தனது மகளின் திருமணத்தையே தள்ளி வைத்திருப்பதாக கூறுகிறார் சண்முக சுந்தரம். அக்கறை கொண்டு என்னுடைய மகள் திருமணம் 22-23 ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடியில் நடக்க இருந்தது. ஆனால் அதுக்காக நான் வந்து அடுத்த நாள் அந்த திருமணத்தை தள்ளி வச்சிருக்கிறேன். இந்த சுயக்கட்டுப்பாட்டினால் நம்மளை மட்டும் பாதுகாக்கலை, நம்ம சுற்றி இருக்க எல்லாரையும் நம்மளோட இந்தியாவையும் நம்ம பாதுகாக்கிறோம். இதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து கடைபிடிக்கணும். பிரதமரின் அறிவிப்பை ஏற்று தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள முடிவெடுத்திருப்பதாக கூறுகிறார் கோமதி அபிராமி. வந்து நிறைய கொரோனா வைரஸ்க்காக நிறைய விழிப்புணர்வுலாம் நடத்துகிறாங்க. அந்த விழிப்புணர்வெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். இப்போ நான் 22-ந்தேதி வந்து யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க. அதைப்படி எல்லாரும் கடைப்பிடிச்சி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள். கோவிட் 19 வைரஸ் பரவுவதை தடுக்க பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியதற்கு இணங்க நாளை ரயில் சேவைகள் மற்றும் பேருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அரசு பேருந்துகள் எதுவும் இயங்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்துள்ளார். மெட்ரோ ரயில்கள் மற்றும் மினி பேருந்துகளும் இயங்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தவிர தமிழகத்தை ஒட்டிய கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களை இணைக்கும் சாலைகள் இன்று முதல் இம்மாதம் 31-ஆம் தேதி வரை மூடப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இந்த சாலைகள் அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள், மருந்துகள் மற்றும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மற்ற வாகனங்களின் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் அத்தியாவசிய போக்குவரத்திற்காக மட்டும் குறைந்த அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிர்க்க இயலாத காரணங்களுக்காக செல்லும் பயணிகளின் இலகுரக வாகனங்கள் அனுமதிக்கப்படும் எனவும் அரசு கூறியுள்ளது. இதனிடையே இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை இரவு 10 மணி வரை புறப்படும் அனைத்து பயணியர் ரயில்களும் இயங்காது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் நாளை அதிகாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை புறப்பட்டு செல்லும் நீண்ட தூர மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள், இன்டர்சிட்டி ரயில்களும் பெருமளவு ரத்து செய்யப்பட்டிருப்பதுடன் புறநகர் மின்சார ரயில்களும் குறைந்த அளவிலேயே இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள கிருஷ்ணகிரியில் கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகளை இரு மாநில அதிகாரிகளும் இணைந்து எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ஓசூர் எல்லையில் இன்று மாலைக்குள் போக்குவரத்து நிறுத்தப்படும் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். எல்லைப்பகுதியான அத்திப்பள்ளியில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இம்மாவட்டத்தில் உள்ள 7 எல்லைப்பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்களை தவிர்த்த மற்ற அனைத்து போக்குவரத்தும் இன்று மாலை நிறுத்தப்படும் என கூறினார். வேலூர் மாவட்டத்தில் தமிழகம் ஆந்திர எல்லைகளில் சோதனை பலப்படுத்தப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் கொண்டுவரும் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்று முதல் வரும் 31-ஆம் தேதி வரை மாநில எல்லைகள் முழுவதும் மூடப்படுவதாக ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் வேலூர் எல்லைப்பகுதிகளில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் மாலை நிலவரப்படி 283 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 23 பேர் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் மொத்தம் 39 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள். தில்லி, கர்நாடகம், மகாராஷ்டிரம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவர் என மொத்தம் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 60 பேருக்கு கோவிட் 19 உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் 33 பேருக்கும், தில்லியில் 25 பேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 23 பேருக்கும், ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகத்தில் தலா 15 பேருக்கும் கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனிடையே இத்தாலியிலிருந்து இந்தியா அழைத்து வரப்பட்ட 215 பேருக்கு கோவிட் 19 தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தோ திபெத்திய எல்லைப்பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட அவர்களின் இரத்த மாதிரியை பரிசோதிக்கப்பட்டு அனைவருக்கும் வைரஸ் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரியானாவில் கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 5 பேருக்கு மேல் ஓரிடத்தில் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 பாதிப்பை அடுத்து சபரிமலையில் பக்தர்கள் வருகைக்கு தடை விதிக்குமாறு தேவசம் போர்டை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் 10 நாட்கள் திருவிழா வரும் 29-ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இந்த திருவிழாவிற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சபரிமலையில் அமைந்துள்ள பட்டணத்திட்டா மாவட்டத்தில் 9 பேருக்கு கோவிட் 19 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது.
அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக 253 பேரும் ஓரளவு தொடர்பில் இருந்த 501 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் கோவிட் 19 பாதிப்பை அடுத்து அத்தியாவசிய பணியில் உள்ள அரசு ஊழியர்களை தவிர மற்ற அரசு ஊழியர்கள் அனைவரும் சுழற்சி முறையில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்ற அடிப்படையில் பணிக்கு வருமாறு யூனியன் பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கோவிட் 19 தொற்றை தடுக்கும் விதமாக அரசு அலுவலகங்களில் குளிர்சாதன வசதி பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மாநில அரசு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளது. பிரபல பாலிவுட் பாடகி கனிகா கபூருக்கு கோவிட் 19 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் இங்கிலாந்திலிருந்து லக்னோவுக்கு வந்தபோது கோவிட் 19 அறிகுறி காணப்பட்டது. அதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவருடன் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்யந்த் சிங் கலந்து கொண்டது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து துஷ்யந்த் சிங் தனிமைப்படுத்தப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் கனிகா கபூர் மீது அலட்சியம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காதது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எளிமையான தூய்மை பழக்கங்களை பொதுமக்கள் கடைபிடிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது, சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இருமல் தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொடர்பான தகவல்கள் பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 011-23-97-8046 என்ற தொலைபேசி எண்ணையும் மாநில அளவில் 044-24-51-500 என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவிட் 19 பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், தாய்லாந்தில் இருந்து வந்த இருவருக்கும் நியூசிலாந்தில் வந்த ஒருவருக்கும் கோவிட் 19 தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அங்குள்ள பகுதிகளில் கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில் பகுதியில் புதுச்சேரி ஆட்சியர் அருண், விழுப்புரம் ஆட்சியர் அண்ணாதுரை ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகள் ஆரோவில் சர்வதேச நகரில் எடுக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தும் வகையிலும் நாளை ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்தும் அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டது. கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11842 அதிகரித்துள்ளது. இதுவரை இந்த தொற்றால் 284724 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் இவர்களில் 91000 மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4032 அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் சமூக தொடர்பை ஏற்படுத்தாத வகையில் கட்டுப்பாடுகளை கொண்டுவர ராணுவம் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளது. நோய் தொற்றை தடுக்க சீன மருத்துவக் குழுவினர் அந்நாட்டிற்கு விரைந்துள்ளனர். சீனாவை பொறுத்தவரை கோவிட் 19 3255 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரானில் 5566 பேரும் ஸ்பெயினில் 1326 பேரும் பலியாகியுள்ளனர். அமெரிக்காவில் மட்டும் 276 பேர் உயிரிழந்த நிலையில் 15000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் இந்த தொற்றால் 450 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவிட் 19 முதலில் உருவான சீனாவின் ஊகான் நகரம் பெரிய அளவில் மீண்டு வருவது நம்பிக்கை அளிப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. 3வது நாளாக அங்கு யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை. இந்த தொற்று தம்மை பாதிக்காது என்று அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்று இளைஞர்களை உலக சுகாதார நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. பாகிஸ்தானில் 481 பேர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர்.
பலுசிஸ்தான் மாகாணத்தில் 21 நாட்கள் கடையடைப்பு மற்றும் நிறுவனங்களை மூட அந்த மாகாண அரசு உத்தரவிட்டுள்ளது. சிங்கப்பூரில் 355 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருவர் உயிரிழந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் இந்த தொற்றால் இருவர் உயிரிழந்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடான மாலியில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அங்கு ஒரே ஒருவர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 202 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் போர்க்கால அடிப்படையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்நாட்டில் 18,000 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அங்கு மருந்துகள் உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு தேவையானவற்றை இருப்பில் வைக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. COVID-19 நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் சீனா தாமதப்படுத்துவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. உலகிலேயே முதன் முதலில் இந்த கொடிய நோய் தாக்குதலை எதிர்கொண்டது சீன அரசாங்கம்தான் என்றும், நோய் தொடர்பான தகவல்களை சீனாவிடமிருந்து அறிந்து கொள்வதற்கு விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் காத்திருப்பதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய மைக் பாம்பியோ, தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நொடியும் உலக மக்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறினார். மக்களை பாதுகாப்பதற்காகவே COVID-19 தொடர்பான தகவல்களை தாம் எதிர்பார்ப்பதாகவும், இதில் எந்தவிதமான அரசியல் விளையாட்டுகளும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டிலேயே மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள், சிகிச்சை கருவிகளை தயாரிக்க ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல். நாடு முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடியால் அழைப்பு விடப்பட்டுள்ள மக்கள் சுய ஊரடங்கு நாளை அமல்படுத்தப்பட உள்ளது. பேருந்து, ரயில், விமான சேவைகள் நாளை இயங்காது. இந்தியாவில் மாலை நிலவரப்படி 283 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 6 உயர்வு. COVID-19 தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மாநிலத்தில் 10 பொதுத் தேர்வுகள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. COVID-19 குறித்த தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் தாமதம் செய்கிறது சீனா. அமெரிக்கா குற்றச்சாட்டு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 20:10 மணிக்கு. வணக்கம்.